श्री हरये नमः श्री हरये नमः श्री हरये नमः। गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा। दशकम 14ல கபில அவதாரம், பகவான் கபிலனா அவதாரம் பண்ற ஒரு தசகம். சமனுஸ்மிருத தாவகாங்கிரி யுக்மஹ சமனுஃ பங்கஜ சம்பவாங்க ஜன்மா நிஜமந்தர மந்தராய ஹீனம் சரிதம் தே கதயம் சுகம் ஹினாய சமனுஸ்மிருத. பகவானுடைய பாதத்வயங்களில் தியானம் பண்ணி பிரம்மாவுடைய சரீரத்திலேந்து நின்று பிறந்த சுவயம்புவ மனு அப்படிங்கிற பிள்ளை தன்னுடைய மன்மந்தர காலத்தில் ஷரீர பந்தங்களாகவும் மனசம்பந்திகளாகவும் பகவத் சம்பந்தியாகவும் பஞ்சபூத சம்பந்தியாகவும் இப்படியெல்லாம் தன்னுடைய பிரஜைகளை சமாதானமாக பரிபாலித்துன்னு வந்துருந்தார் அப்பேற்பட்ட சுவயம்புவ மனு. அவர் தன்னுடைய பிரஜைகளை நன்னா பரிபாலித்தார் அப்படிங்கிறது அழகாக இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார். சமயே கலு தத்ர கர்தமாக்கியோ த்ருஹிணச்சாய பவஸ்ததீய வாசா ధృతసర్గరసో నిసర్గరమ్యం భగవం స్వామయుతం సమాశిషేవే. స్వయంభవమనోడియ ప్రజాపరిపాలన కాలత్తుల బ్రహ్మావుడియ నిళల్లేందు పొరందవరాం కర్దమ ప్రజాపతి. అప్పు తన్నుడి అప్పావాన బ్రహ్మావుడియ కట్టలై పడి అవరుడియ వార్తయ కేటుండు பிரஜைகளை சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு தீர்மானித்தார். அந்த ஆசையோட பிரஜைகளை சிருஷ்டி பண்ணணும் அப்படிங்கிற ஆசையோட சர்வ மனோகரமான உங்களை குருவாயிரப்பா உன்னை 10,000 சம்பத்சரம் அவர் வந்து தபசிருந்தார் பஜித்தார் பகவானை. எதற்குன்னா பிரஜைகளை சிருஷ்டி பண்ணணும் அப்படிங்கிற ஆசையினால். கருடோபரி காலமேகம்ரம் விலசத்கேளி சரோஜ பாணி பத்மம் ஹசிதோல்லசிதானனம் விபோத்வம் வபுராவிஷ்குருஷே ஸ்மகர்தமாய. சர்வவியாபியான குருவாயிரப்பா, இந்த 1,000 சம்பத்சரம் தியானம் முடிவில் பகவான் அவருக்கு காட்சி கொடுக்கிறாராம். எப்படி வந்தாராம்? கருடோபரி, கருடனுடைய மேலே அந்த தோளில் அமர்ந்திருந்தாராம். காலமேக கம்ரம், காலமேகம் போன்ற நீல நிறத்தில் சோபிக்கிறதாகவும் விலசத்கேளி சரோஜ பாணி பத்மம். பத்மம் செந்தாமரை பூ மாதிரி இருக்கக்கூடிய கைகளோட ஹசிதோல்லசிதானனம் விபோத்வம் ஒரு மந்தஹாசத்தோடு இருக்காராம். சுந்தரவதனத்தோடு அவர் வந்து வபுராவிஷ்குருஷேஸ்ம கர்தமாய கர்தமருக்கு காட்சி கொடுத்தார். ஸ்துவதே புலகாவிருதாய தஸ்மை மனு புத்ரீம் தயிதாம் நவாபி புத்ரீஹி கபிலம் ச சுக்தம் ஸ்வமேவ பஷ்சாத் ஸ்வகதிம் சாப்பியனுகிருஹ்ய நிர்கதோ பூஹு. அப்பேற்பட்ட அந்த பகவத் தர்சனத்தில் சந்தோஷம் அடைஞ்ச கர்தமர் கர்தம பிரஜாபதி ஸ்துதி கீதங்களெல்லாம் பக்தியோட பண்ணுறார் பாடுறார் கர்தமன். அப்போது அப்படி பாடின்னு இருக்கிற கர்தமனை பார்த்து சுவயம்புவ மனுவோட புத்திரியான தேவஹூதி உனக்கு மனைவியாக வருவள், மேலும் அவள நவாபி புத்ரீஹி 9 புத்திரிமார்கள் பிறப்பா, அதுக்கப்புறம் கபிலஞ்ச சுத்தம் ஸ்வமேவ பஷ்சாத், அதுக்கப்புறம் கபில வாசுதேவன் என்ற பெயரில் புத்திரனா பிறப்பேன்
என்று ஆசீர்வாதம் அனுகிரிய அனுகிரகம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு பகவான் மறைந்தார். சமனுஷ்யத ரூபயா மகிஷ்யா குணவத்யா சுதயா ச தேவஹூத்யா பவதீரித நாரதோபதிஷ்டஹ சமகாத்கர்தமமாகதி பிரதீக்ஷம். பவதீரித, பகவானுடைய கட்டளைப்படி நாரதரோட உபதேசத்தால தேவஹூதிக்கு ஆசை வருது கர்தம பிரஜாபதி மேல. அவரையே மணந்துக்கணும் என்று தன்னுடைய பிதாவான சுவயம்பு மனுட்ட சொல்லவும் அவரும் ஒத்துண்டு எல்லாருமா கர்தம பிரஜாபதியுடைய ஆசிரமத்துக்கு போனார்கள். மனுனோபகிருதம் ச தேவஹூதிம் தருணீரத்னமவாப்ய கர்தமோசௌ பவதர்ச்சன நிர்வ்ருதோபி தஸ்யாம் திருடசுஸ்ரூஷணயா ததௌ பிரசாதம். அப்படி மனுநோப சுவயம்புவ மனுவால கன்னியாதானம் பண்ணப்பட்ட அந்த தேவஹூதி என்கிற தருணீரத்னம் தருணீரத்னம் அடைஞ்சாராம் கர்தமர். ரொம்ப ஏன் அப்படின்னா தேவஹூதி பர்த்ருஹிதம், அவருக்கு என்ன வேணுமோ அதுக்கு ஏத்தாப்புல நடந்துக்கிற ஒரு சுவயம்புவ மனுவோட பொண்ணு. அதனால தருணீரத்னம் அப்படிங்கிற தருணி ரத்னத்தை கர்தமர் அடைஞ்சார். மேலும் கர்தம பிரஜாபதி என்னவாக்கும் அப்படின்னா, பகவத் பூஜையில் ரொம்ப ஆசை இருந்ததுனால இந்த விஷயாதி விஷயங்களில் விஷயாதிகளில் விரக்தையாக இருந்தார். பவதர்ச்சனை பகவானை அர்ச்சனை பண்ணுறதுலேயே ஸ்ரத்தையாக இருந்தார். அதனால் வேறு விஷயங்கள் எதுவுமே மறந்துவிட்டார், ஞாபகமே இருக்கலை. ஆனாலும் என்ன அப்படின்னா, தேவஹூதி எதையுமே எதிர்பார்க்காமல் தன்னுடைய கணவனுக்கு கைங்கரியம் பண்ணின்னு இருந்தாளாம் பகவத் பூஜைக்கு அப்படிங்கிற. சபுனஸ்த்வதுபாசனா பிரபாவாத் தயிதா காம கிருதே கிருதே விமானே வனிதா குல சங்குலோ நவாத்மா வியஹரத்தேவ பதேஷு தேவஹூத்யா. அதுக்கப்புறம் கர்தமன் வந்து கர்தம பிரஜாபதி தேவஹூதியை பார்க்குறா. அச்சோ பல காலங்கள் ஆயிடுத்தே, தேவஹூதியும் தனக்கு கைங்கரியம் பண்ணின்னு இருக்கா, எதுவுமே சொல்லாமல் கேட்காமல் எதிர்பார்க்காமல் அப்படின்னு தோணதும் தேவஹூதிக்காக மாறணும் என்று தன்னுடைய பக்தி வைபவத்தால் தன்னுடைய சக்தினால வித்யாதர ஸ்திரீகள் நிறைந்து இருக்கக்கூடிய விமானத்தை வருத்தினார். மேலும் ரொம்ப காலம் ஆயிட்டுருதே, அதனால் இவாளுக்கு ஜரை பாதித்துடுத்து அந்த ஜரையை போக்கி நவயவ்வன சரீரத்தை கொடுத்தார். மேலும் இவா ரெண்டு பேருமா அந்த விமானத்தில் ஏறிந்த தேவ பதங்கள் எல்லாம் சஞ்சரிக்கிறார்கள் சந்தோஷமாக. தேவஹூதியை வந்து திருப்திப்படுத்துறதுக்கு வேண்டி பல பல தேவ உத்தியானங்கள் எல்லாம் போய் அங்கே வந்து அற்புதமாக 9 உருவங்களை எடுக்கிறாராம். ஓரோ பூந்தோட்டத்திலையும் ரொம்ப காலம் சந்தோஷமாக வாழ்ந்தார், தேவஹூதியை சந்தோஷப்படுத்தினார். சதவர்ஷமதவ்யதீத்ய சோயம் நவகன்யாசமவாப்ய தன்ய ரூபாஹ வனயான சமுத்யதோபி காந்தா ஹிதகிருத்வ ஜனனோத்சுகோன்யவாசீத். இப்படி தேவஹூதியை சந்தோஷப்படுத்துறதுக்கு வேண்டி சதவர்ஷம் 100 வருஷம் இப்படி தேவோத்தியானங்களில் விளையாடி காலத்தை கழித்தார்கள். அதுக்கப்புறம் என்னாச்சு, நவகன்யா 9 பெண் குழந்தைகள் பிறந்தார்கள் அவளுக்கு. அவள் எல்லாருமா தன்னுடைய கிரகத்துக்கு திரும்பி வரார் கர்தமன். அதுக்கப்புறம் அவருக்கு கர்தமருக்கு என்ன திருப்பி போய் தபஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை வருது. ஆனாலும் மனைவியுடைய ஆசைப்படி ஆத்திலேயே இருந்தாராம், தபஸுக்கு போலை.
அப்புறம் அப்போதான் ஞாபகம் வந்தது, பகவான் வந்து நம்மளுக்கு அருள் பண்ணியிருக்காரே, பகவானே எனக்கு வந்து 10வது குழந்தையா பிறப்பர் கர்தமன் என்கிற பேரில் அப்படின்னு வந்ததே அப்படின்னு ஞாபகம் வந்தது. தன்னுடைய மனைவியிட்டையும் சொல்கிறார் இதை. அப்போ புத்திரனா பகவான் பிறப்பார் என்று இவா ரெண்டு பேரும் இந்த தம்பதிகள் காத்துன்றிருந்தாராம், காத்துன்றிருந்தார்கள் அப்படின்னு சொல்றார். நிஜ பர்த்ருகிரா பவன் நிஷேவாம் நிரதாயாமத தேவ தேவஹூத்யாம் கபிலத்வமஜாயதா ஜனானாம் பிரதயிஷ்யன் பரமாத்ம தத்துவ வித்யாம். அப்புறம் தன்னுடைய கணவனுடைய கட்டளைப்படி பகவான்கிட்ட அத்தியதிகமா பக்தி செலுத்தினா தேவஹூதி. அப்பேற்பட்ட அந்த தேவஹூதி அம்மாட்ட, பகவானே நீதானே ஜகத்துக்கு பரமாத்ம விஷயமான தத்துவ வித்யையை சாங்கிய யோகத்தை வெளிப்படுத்த கபிலஸ்துவமஜாயதா ஜனானாம், கபிலன் என்கிற பேரில் நீதானே பிறந்தாய் அப்படிங்கிறார். அப்படி கபில அவதாரம் இங்கே நடக்கிறது. ஜெய் போலோ கபில வாசுதேவ பகவான் கீ ஜெய். வனமே யுஷி கர்தமே பிரசன்னே மத சர்வஸ்வமுபாதிஷன் ஜனன்யை கபிலாத்மக வாயு மந்திரேஷன் துவரிதம் த்வம் பரிபாஹி மாம் கதௌகாத். அதுக்கப்புறம் கர்தம பிரஜாபதி தன்னுடைய 9 கன்னிகளை, அந்த 9 புத்திரிகளை வந்து மரீச்சியாதி அத்ரி போன்ற முனிவர்களுக்கு விவாகம் பண்ணினதுக்கப்புறம் கபில அவதாரம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக பார்த்துட்டு சந்தோஷம் அடைஞ்ச, அதுக்கப்புறம் தபஸு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தபஸு போய் அவர் தபஸு பண்ணி முக்தி அடைஞ்சார். அதுக்கப்புறம் இங்கே யார் இருக்கா, தன்னுடைய அம்மாவான ஸ்வமாதாவான தேவஹூதியும் கபிலரும் கபிலனும் கபில பகவானும் அவ ரெண்டு பேருமா இருக்கிறத தேவஹூதி அம்மா கேட்குறா, எனக்கு ஏதாவது சொல்லித்தா அப்படிங்கிற மாதிரி கேட்குறத தேவஹூதிக்கு உபதேசம் பண்ணினாராம். குருவாயிரப்பா நீதானே பண்ணினாய், அப்பேற்பட்ட குருவாயிரப்பா என்னுடைய வியாதியிலேருந்து என்னை காப்பாற்று அப்படின்னு பூர்த்தி பண்ணுறார். மேலும் கபில உபதேசம் தசகம் 15 அழகாக சொல்கிறார். மதிரிஹ குணசக்தா பந்தகிருத்தேஷ்வசக்தா த்வமிருத கிருது பருந்தே பக்தி யோகஸ்து சக்திம் மகதனுகமலப்யா பக்திரேவாத்ர சாத்யா கபிலதனுரிதி த்வம் தேவஹூத்யை ந்யகாதீஹி மதிரிஹ குணசக்தா. அம்மா, இந்த உலகத்தில் விஷய குணங்களில் மனசும் புத்தியும் போகிறதுனாலேயே நம்மளுக்கு சம்சார பந்தத்தை தருது. அந்த குணங்களில் ஈர்ப்பாடு இல்லாத புத்திக்கோ சம்சார பந்தம் தீண்டாது. அது மட்டுமல்ல, அது மோட்சத்துக்கே வழிகாட்டுறது அப்படிங்கிறார். அப்போ அதுக்கு என்ன அப்படின்னா, பாகவதால் சங்கத்தில் சதா சர்வ காலம் இருக்கிறதுனால பக்தி வரதாம். பக்தி ரேவாத்ர சாத்யா, பக்தி வரதாம். அப்படி இருக்கிற பக்தி தான் இந்த 3 லோகத்துக்கும் த்ரைலோகத்துக்கும் வேண்டது. இப்படி கபில தனுரிதித்வம் தேவஹூத்யை ந்யகாதீஹி, கபில வாசுதேவனா மனுஷாவதாரம் எடுத்த பகவான் தன்னுடைய அம்மாவான தேவஹூதிக்கு உபதேசிச்சாராம். பிரகிருதி மகதஹங்காராஷ்ச மாத்ராஷ்ச பூதானி அபி ஹ்ருதபித சாட்சி பூருஷ பஞ்சவிம்சஹ இதி விதித விபாகோ முச்யதே ஸௌ ப்ரக்ருத்யா கபில தனுரிதி த்வம் தேவஹூத்யை ந்யகாதீஹி.
25 பஞ்சவிம்சக அப்படிங்கிறார். என்னெல்லாம் மாயை, மகத்தத்துவம், அகங்காரம், பஞ்சதன்மாத்திரைகளாகிய ரூபம், ரசம், கந்தம், ஸ்பர்ஷம், சப்தம், மேலும் பஞ்ச மகாபூதங்களாகிய பூமி, ஜலம், அக்னி, வாயு, ஆகாயம், அப்புறம் தசேந்திரியங்கள் அப்படிங்கிறது என்னது, அஞ்சு ஞானேந்திரியங்கள், அஞ்சு கர்மேந்திரியங்கள். அது என்ன அஞ்சு ஞானேந்திரியங்கள்? மூக்கு, நாக்கு, கண்ணு, காது, தோல். அஞ்சு கர்மேந்திரியங்கள் என்ன? வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம் அப்படின்னு 10 தசேந்திரியங்கள். மேலும் மனசும் ஜீவனும், இப்படி 25 தத்துவங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றார் அம்மாட்ட. இதெல்லாம் ஆக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அந்த ஜீவாத்மா இருக்காளே, அந்த ஜீவாத்மா இந்த மாயையிலேந்து முக்தி அடையும் அப்படின்னு கபில தனுரிதித்வம் தேவஹூத்யகாதீ. கபில வாசுதேவனா மனுஷாவதாரம் எடுத்த பகவான் தன்னுடைய அம்மாவுக்கு உபதேசம் பண்ணினார். பிரகிருதி கத குணௌகைஹி நாஜ்யதே புருஷோயம் யதி து சஜதி தஸ்யாம் தத்குணாஸ்தம் பஜேரன் மதனு பஜன தத்வாலோசனை சாப்ய பேயாத் கபில தனுரிதி த்வம் தேவஹூத்யை ந்யகாதீஹி. அம்மா, ஜீவாத்மாவுக்கு இந்த ஜீவன் சரீரத்தையே ஆசிரயிச்சுருக்கு, அதனால இந்த சரீர தர்மங்களான பிரவர்த்தி இருக்கே, டியூட்டிஸ் இல்லைனா கர்மா, அது என்ன நினைக்கிறதா, நான் பண்றேன், நான் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற போதவும், ஜனன மரணத்துக்கு சம்பந்தம் இல்லை அப்படி இருக்கிற ஜீவன் என்னோடது, நான் அப்படிங்கிற பிரகிருதி குணங்கள் இருக்கு இல்லவா, அது வந்துடுறது. அது வர்றதுனால என்ன ஆகுறதாம், இந்த சம்சார துக்கத்திலேயே முழுகி இருக்கோம் அப்படி நான் பண்றேன் என்னோடது அப்படிங்கிற போதம் வந்துடுத்துனா சம்சார துக்கம் நம்மளை விட்டு போகாது. அப்போ என்னுடைய நிவர்த்திக்கு என்ன பண்ணணுமா, மதனு பஜன தத்வா லோச்சனை சாப்பிய பேயாத், பஜன தத்வா லோச்சனை சாப்பிய பேயாத், பகவான்கிட்ட இதனுடைய நிவர்த்திக்கு பகவான்கிட்ட அச்சஞ்சலமான பக்தியும் பிரம்மஞானமும் நேடின ஜீவாத்மாக்கு இந்த பிரகிருதி பந்தத்திலேருந்து முக்தி அடையலாம் அப்படின்னு கபில வாசுதேவர் தன்னுடைய அம்மாவான தேவஹூதிக்கு உபதேசம் பண்ணினார். மேலும் அந்த அப்படின்னு சொல்லி இந்த கபில வாசுதேவர் தன்னுடைய அம்மாவான தேவஹூதிக்கு இந்த சாங்கியோகம் முள்ள தொடங்கி ஒரு நான் சொல்லிக் கொடுக்குறார். ஒரு விஷயத்தில் விமலமதிருபாத்தை ஆசனாதேர்மதங்கம் கருட சமதிரூடம் திவ்யபூஷாயுதாங்கம் ருஜி துலிதமாலம் ஷீலயேதானுவேலம் கபில தனுரிதித்வம் தேவஹூத்யை ந்யகாதீ. எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னு இதில் சொல்லித்தரார். புருஷன் ஜீவாத்மா வந்து அஷ்டாங்க யோகம், யமம், நியமம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா போன்ற இந்த அஷ்டாங்க யோகத்தை அனுஷ்டிக்கக்கூடிய பரிசுத்தமான புத்தி உடையவாளும் தியானத்துக்கு கூடின பத்மாசனாதி சுகங்கள் அதில் திருடமாக இருக்கிறவாளும் திருடமாக பண்ணக்கூடினவாளும் அப்பேற்பட்ட அந்த பகவான் அந்த ஸ்வரூபத்தை இங்கே அழகாக அந்த பகவான் வராராம். அப்படியெல்லாம் பண்ணக்கூடினவாளுக்கு அந்த பகவான்
பகவானுடைய காட்சி தியானம் பண்றத வந்து அழகா சொல்ற இது ஆசனம் எல்லாம் கழிஞ்சாச்சு கழிஞ்ச தியானம் இருக்கே அந்த தியானம் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத சொல்றார் அதுதான் அந்த ஸ்வரூபத்தை அழகா வர்ணித்து அந்த அந்த ரூபத்தை நீ மனசுல வாங்கிக்கோ போதும் தியானம் ஆயிடும் அப்படின்னு நாராயண பட்டத்திரை சொல்றார் எந்த ரூபமாம் கருடன் கருட சமதி ரூடம் திவ்ய பூஷாயுதாங்கம் கருடன் வைணதேயனுடைய மேல அமர்ந்து இருக்கக்கூடிய திவ்யாபரணங்கள் எல்லாம் திவ்ய ஆயுதங்களும் அணிந்துண்டு தமால விருட்சத்துக்கு துல்லியமா தமால விருட்சம்னா அது வந்து அப்படியே ஹிரண்மயமான ஃப்ரூட்ஸ் தருமா அப்பேற்பட்ட அந்த தமால விருட்சத்துக்கு துல்லியமா மேலும் நீல கண்கள் கொண்ட ஜுவலிக்கக்கூடிய அந்த ஸ்வரூபத்தை சதா ஷீலையே தானுவேலம் சதா சமயம் நீ வந்து மனசில் தியானிக்கணும் அந்த தியானம் பண்ணிட்டோமானால் இந்த சம்சார பந்தத்திலேருந்து முக்தி அடையலாம் அப்படின்னு அந்த தியானம் எப்படி பண்ணணும் அந்த ஸ்வரூபத்தை அழகாக வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் அப்படி கபில வாசுதேவர் தன்னுடைய அம்மாவான தேவஹூதிக்கு உபதேசம் பண்ணார் மம குணகணலீலா கர்ணனை கீர்த்தனாத்யை மயிசுர சரிதோக பிரக்யசித்தானுவிருத்தி பவதி பரம பக்தி சாஹி மிருத்யோர் விஜேத்ரீ கபில தனுரிதி த்வம் தேவஹூத்யை ந்யகாதீ பக்தி பத்தி சொல்றார் பகவானுடைய பகவானை அடைய சுலபமான வழி அம்மா மம குணகணலீலா என்னுடைய குணகணங்களையும் லீலைகளையும் ஸ்ரவணத்தாலையும் நாமசங்கீர்த்தனங்களாலையும் என்னுடைய பக்தி பக்தர்மார் வந்து பரம பக்தி அடையறாளாம் அது எப்படி அப்படின்னா இந்த கங்கா பிரவாகம் சமுத்திரத்தில் அனவரதம் ஒழுகி போகிறதோ அதே மாதிரி பரம பக்தி அடைஞ்ச மனசுக்கு எந்த பிரதிபந்தங்களும் இல்லாமல் எந்த தடையும் இல்லாமல் இங்கிட்டே வருவா அந்த பக்தியால் ஜனன மரண பிரவாகமான சம்சார சக்கரத்தை தாண்டிடுவா அப்படின்னு கபில வாசுதேவர் தன்னுடைய அம்மாவான தேவஹூதிக்கு உபதேசம் பண்ணினார் இப்படி அந்த பக்தி பகவானுடைய லீலையும் குணங்களையும் கேட்டு 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 அவரை பற்றி கீர்த்தனம் பண்ணினாலே பக்தி உண்டாகும் அந்த பக்தி அதிகரிக்கும் அதிகரிக்கிறது அப்படின்னா பக்தியோட உத்தமமான நிலை அடைஞ்சோமானால் பகவானை அடையறதுக்கு எந்த தடையும் இருக்காதுன்னு பகவானே தன்னுடைய அம்மாவுக்கு உபதேசம் பண்ணுறார் அஹஹ பஹுலஹிம்சா சஞ்சிதார்த்தை குடும்பம் பிரதிதினமனுபுஷ்ணன் ஸ்ரீஜிதோ பாலலாலி விஷதி கிரகசக்தோ யாதனாம் மயி அபக்த கபில தனுரிதி த்வம் தேவஹூத்யை ந்யகாதீ பகவான்ல பக்தி இல்லாதவனான மனுஷியர்கள் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா பல விதத்தில் ஹிம்சாதி ஜன உபதிரவங்களை எல்லாம் பண்ணி சம்பாதிக்கிறா அந்த சம்பாதிச்ச தனத்தினால குடும்பத்தை விருத்தி பண்ணுறாளாம் அதுக்கப்புறம் என்ன சதா சமயம் ஸ்ரீஜிதோ பாலலாலி சதா சமயம் மனைவிகிட்டேயோ இல்லைனா புத்திரையில் ஆளனை புத்திரனையில் ஆளனை பண்ணுறதுக்கோ ஆசைப்படுறான் ஏதாவது ஒன்று பண்ணுறேன் அப்போ என்ன நடக்கிறது ஒரு க்ஷண நேரம் கூட என்னை வந்து மயினா என்னை வந்து ஸ்மரிக்காததுனால அவளுக்கு என்ன கிடைக்கிறதாம் யாத்தனாம் யாத்தனா அப்படிங்கிற நரகத்தை போய் அடையறா கஷ்டம்தான் அப்படிங்கிறார் இப்படி தன்னுடைய அம்மாவான தேவஹூதிக்கு கபில வாசுதேவர் உபதேசம் பண்ணினார் அப்போ பக்தி இல்லாட்டா பக்தி இல்லாமல் நம்ம வந்து தப்பான விஷயங்கள் பண்ணுறோம் என்றால் யாத்தனை அப்படிங்கிற நரகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற
युवति जठर खिन्नो जात बोधोप्य कांडे प्रसव गलित बोधः पीढ़योलंक्य बाल्यं पुनरबिबद मुह्यति एव तारुण्य काले कपिल तनुरिति त्वं देवहूत्यै न्यगादीः। அம்மா, கர்ப்பத்தில் இருக்கிற சிசு அந்த குழந்தை என்ன பண்ணுறது, எத்தனை கஷ்டப்படுறது, தன்னுடைய அம்மா சாப்பிடக்கூடின எல்லா விஷயங்களும் மாத்திர போஜனத்தாலையும் மேலும் விண்மூத்திராதிகளாலையும் அந்த துக்கத்தை அனுபவிக்கிறது. அப்போ அந்த குழந்தை யோசிக்குமா, என்ன யோசிக்கும், எப்படியாவது இந்த துக்கத்திலேருந்து நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறத அந்த குழந்தைக்கு என்ன ஞாபகம் வரும், ஜென்ம ஜென்மாந்திரமாக பண்ணின பாபம்தான் அதனுடைய பலன்தான் நான் இப்போ அனுபவித்துருக்கேன் அப்படின்னு அந்த குழந்தைக்கு தோணுமா. அது மட்டும் அல்லாமல் தன்னுடைய ஜென்மம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி, அப்போ அந்த சுகிருதங்கள் இந்த ஜென்மத்தில் பண்ண வேண்டும், இந்த ஜென்மத்திலேயாவது நான் கரையேறிவிடணும், இனி ஒரு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் என்னால் தாங்க முடியாது, பகவத் ஸ்மரணையிலேயே இருந்து விடணும் இந்த ஜென்மத்தில் அப்படின்னு போதம் வருமா. அந்த ஞானம் பகவான் கொடுப்பறான் கர்ப்பஸ்த சிசுக்கு, கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு. ஆனால் என்ன ஆகிடும், பேர்பட்ட ஞானம், இந்த ஞானத்துக்கு தான் நம்ம இத்தனை கிரந்தங்கள் எல்லாம் வாசிக்கணும், அந்த ஞானம் வந்து சின்னத்திலேயே நம்மளுக்கு கிடைக்கிறது. ஆனால் அந்த ஞானம் மறைந்து விடுறது எப்படி, அந்த பிரசவ சமயத்தில் இருக்கக்கூடிய வாயு ஸ்பர்ஷத்தினால, அந்த மாயினால் அநேக ஜென்மாவாக சம்பாதித்த கர்ம விஷேகமான இந்த ஞானம் எல்லாம் போயிடும் பாருங்கோலே அப்படிங்கிறா. மேலும் என்னது, பிரசவ கலித போதஹ பீட்டயோலங்கிய பால்யம். பால்யம் எப்படி பிடிக்காத விஷயத்தை, அதாவது பிடிக்கிறதா பிடிக்காதா அப்படின்னு ஒன்றும் எதுவுமே இல்லாமல் அம்மா அப்பா என்ன சொல்கிறாளோ அது வர அதே மாதிரி தானே நடந்துக்கிறது. ஒரு வயசுலேருந்து ஒரு 7 வர அம்மை அங்கே போ அப்படின்னா அங்கே போகணும். அப்படி நம்மளுக்கு பிடிச்சது எனக்கு சுவாமியை கும்பிடணும் இல்லைன்னா சுவாமியை நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு இருந்தாலும் கூட அதுக்கு பண்ணுறதுக்கு சாமர்த்தியம் இல்லையே, அப்படி பால்யம் போயிடுறது, இப்படி பால்யகாலம் துக்கத்தால் போகிறது. மேலும் புனரபிபத முக்கியத்தி, எவ்வன காலம் எப்படியா மாயையோட மோக வலயத்தில் பட்டு விஷயத்தினால விஷயத்திலேயே மனசு போகிறது, பக்தி பண்ண தோன்றதில்லை, இப்படி எவ்வனவும் போயிடுறது. இப்படி லாஸ்டில் ஜென்மாவே போயிடும், பக்தி பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா தடசங்கள் நிறைய வரும், அதையெல்லாம் நீக்கி பக்தி தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை இங்கே கபில வாசுதேவர் தன்னுடைய அம்மாவான தேவஹூதிக்கு உபதேசம் பண்ணினார். பித்ருசுரகணயாஜி தார்மிகோ யோ கிரஹஸ்தஹ சச நிபததி காலே தக்ஷிணாத்வோபகாமீஹ மயி நிஹிதம காமம் கர்ம தூதக்பதாத்வம் கபில தனுரிதி த்வம் தேவஹூத்யை ந்யகாதீஹ. அப்புறம் பிதற்களை பற்றி சொல்கிறார், பிதற்களை தேவகணங்களையெல்லாம் பூஜை பண்ணிட்டு தர்மம் அனுஷ்டித்துண்டு ஜீவிக்கிற ஒரு கிரகஸ்தன் வந்து தட்சிண மார்க்கம் வழியாக போய் பூமியில் எகெயின் ஜென்மம் எடுத்து புண்ணிய பிரவர்த்தி பண்ணி பகவானில் அர்ப்பிச்ச மனோபாவத்தில் அர்ப்பண மனோபாவத்தில் உத்தராயண மார்க்கம் வழி, அதாவது அர்ச்சிராதி மார்க்கம் வழியாக நித்திய முக்தி அடையறா. அது ஆறு பிதர்களுக்கும் தேவகணங்களுக்கும் வழி மாதிரி விதி பிரகாரம் தர்மம் அனுஷ்டித்து பூஜை பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஜீவன், ஒரு கிரகஸ்தன், அவர் வந்து பகவானை அடைவா. அது எந்த வழியெல்லாம் அப்படின்னு அழகா சொல்றார். இதி சுவிதித வேத்யாம் தேவஹ தேவஹூதிம்
கிருத்தனுதிமனுக்ருஹ்ய த்வம் கதோ யோகி சங்கைஹி விமலமதிரதாஸௌ பக்தி யோகேன முக்தா கபி த்வமபி ஜனஹிதார்த்தம் வர்த்தசே ப்ராகுதீச்யா. இப்படி பகவானால் உபதேசிக்கப்பட்ட ஆத்ம தத்துவங்கள் பூர்ணமாக எடுத்துண்டு பகவானுடைய நாம சங்கீர்த்தனத்தினாலேயே எப்பவும் லயிச்சுண்டு இருக்கக்கூடின தேவஹூதியை அனுகிரகம் பண்ணினாராம். பண்ணினதுக்கப்புறம் யோகேஸ்வரன்மார் கூட பகவான் போறார். அப்படி அந்த கபிலவாசுதேவர் யோகீஸ்வரர் கூட போக தேவஹூதி மட்டும் இருக்க, தேவஹூதி அம்மா என்ன எடுத்தாலாம், பக்தி யோகேன முக்தாய். தேவஹூதிக்கு இத்தனையும் கேட்டுட்டு எனக்கு பக்தி யோகம்தான் எனக்கு முக்தி சுலபமாக அடையும் அப்படிங்கிறதுனால பக்தி யோகத்தில் முக்தி அடைந்தார். பகவானோ வடக்கு கிழக்கு திக்கில் வந்து வசிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லவும் செய்கிறார். ராகுதீச்சியா அப்படிங்கிறார். இப்படி தேவஹூதி அம்மா தன்னுடைய பிள்ளைகிட்டேந்து சாட்சாத் பகவான்கிட்டேந்து உபதேசம் பெற்று பக்தி யோகத்தை எடுத்து முக்தா முக்தி அடைந்தா. பரம கிம்பகூப்யா த்வத்பதாம் போஜ பக்திம் சகல பய வினேத்ரீம் சர்வ காமோபனேத்ரீம் வதசி கலு திருடம் த்வம் தத்விதூயாமயா மே குரு பவன புரேஷ த்வயுபாதத்ஸ்வபக்தி. பரமபுருஷனே, என்ன நான் சொல்ல இருக்கு, பகவானில் இருக்கக்கூடின அச்சஞ்சலமான பக்தி சகல சம்சார துக்கத்தையும் பயத்தையும், பய வினேத்ரீம் சர்வ காமோபனேத்ரீம், பயத்தையும் சமிப்பிக்கிறது இல்லாமல் ஆக்காது, மேலும் சர்வாபீஷ்டங்களையும் தரக்கூடினது அப்படின்னு யார் சொன்னார்? நாராயண பட்டதிரி சொல்லையாம், பகவானே நீயே சொன்னையே. அதனால் குருவாயிரப்பா, குருபவன புரேஷா, என்னுடைய எல்லாவித ரோக துக்கங்களையும் மாற்றி பகவான்கிட்ட தொய்யு பாதத்வ பக்தி, பகவானே உங்கள்கிட்ட உத்தம பக்தி இருக்கிறதுக்கு வேண்டி அந்த பக்தியை எனக்கு தந்து ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் என்கிற ஒரு மனோபாவத்தில் இந்த தசகத்தை சமர்ப்பிக்கிறார் குருவாயிரப்பன்ட்ட. அப்படி கபில உபதேசம் பூர்த்தியாகிறது. நாராயணாகில குரோ பகவன் நமஸ்தே.